Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மஷ்ரூம் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, தக்காளி, பட்டை கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், தனியா தூள், துருவன தேங்காய், எண்ணெய், கடுகு, தேவையான அளவு தண்ணி. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சீரகம் மிளகு சேர்த்து பொரிஞ்சக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம். என்னோட வரமிளகா பயங்கர காரம், ஒன்று சேர்த்தாலே அவ்வளோ காரமாக இருக்கும். அதனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கால் பதம் வெந்ததும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப மேஷ் ஆகிற பதத்துக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு அரைக்க தான் போறோம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற குழம்புக்கு தேங்காய் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, வெங்காயம் தான் ஜாஸ்தி இருக்கணும். அப்போதான் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். மட்டன் குழம்பா இருந்தாலும் சரி, சிக்கன் குழம்பு, எந்த குழம்பு அரைச்சி வைக்கிறதா இருந்தாலும் வெங்காயம் தான் ஜாஸ்தி சேர்க்கணும். அப்படி நம்ம தேங்காய் ஜாஸ்தி சேர்த்தோம் அப்படின்னா அது குருமா மாதிரி ஆயிரும். இப்போ கடைசியாக மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே சோம்பு, பட்டை கிராம்பு நான் சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி பச்சையாக கடைசியாக போட்டு அரைச்சிங்கன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மஷ்ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட பட்டன் வந்து க்ளோஸ்டாகவே இருக்கும், மொட்டு மாதிரி இருக்கும். இது பழைய மஷ்ரூமாக இருந்ததுன்னா அது ஓப்பனாக விரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கலரை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா நல்ல வெள்ளையாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் டைம் மைதா மாவு இந்த மாதிரி மஷ்ரூம் மேலே தூவி விட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அந்த கருப்பு கருப்பாக ஒட்டி இருக்கிறதெல்லாம் அந்த தண்ணியில் வர்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. சின்ன மஷ்ரூம்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பட்டனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், 2 கட் பண்ணிக்கலாம், இல்லை 4 கூட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம். நான் வந்து எப்பயுமே குக்கரில் தான் வைப்பேன் மஷ்ரூம் குழம்பு வைக்கிறதா இருந்தால். அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சி வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கிறேன். நான் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா காளான்லேருந்தும் தண்ணி வரும், ரொம்ப தண்ணியாக போயிடும். குழம்பு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் விட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் நம்ம தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நான் மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கிறேன். குக்கரில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ வாங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா காளான்லாம் வெந்து குழம்பு பச்சை வாசம் போய் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியானா நல்லா இருக்கும். அதனால நான் மறுபடியும் ஓப்பன்ல ஒரு கொதி விட்டுக்கிறேன். இப்போ மல்லித்தழை சேர்த்துடலாம். நல்லா வாசனையா இருக்கும் குழம்புக்கு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு காரம் பத்தல அப்படின்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம மஷ்ரூம் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது வந்து எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஒயிட் ரைஸ், புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, எதுக்கு வேணாலும் செட் ஆகும். அப்படியே அச்சசல் நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.